ஓசூர் அருகே மீண்டும் மிரட்டும் ஒற்றை யானை குடியிருப்பு பகுதிக்கு அருகில் நடமாடி வருவதால் பொதுமக்கள் பீதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இன்று காலை குடியிருப்பு பகுதிகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் ஒற்றை யானையானது ஆக்ரோஷத்துடன் நடமாடி வருவதால் அப்பகுதி மக்கள் பீதி அடைந்துள்ளனர் ஒற்றை யானை நடமாட்டம் காரணமாக தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் வனத்துறையினர் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக கர்நாடக வனப்பகுதியில் இருந்து இடம்பெயர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளுக்குள் புகுந்து அங்குள்ள விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி அட்டகாசம் செய்து வருவது தொடர்கதையாகி வருகிறது மேலும் சில சமயங்களில் கூட்டத்திலிருந்து பிரிந்து ஒற்றை யானை அவ்வப்பொழுது பகுதிகளுக்குள் சென்று பொதுமக்களை அச்சுறுத்தி வருவதும் இதனால் விளைப்பயிர்கள் சேதமாவதுடன் அவ்வப்பொழுது மனிதர்களையும் தாக்குவதால் மனித உயிரிழப்பும் ஏற்படுகிறது இதனை தடுக்கும் விதமாக வனத்துறையினரும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொண்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் விளைநிலங்களுக்குள் புகுந்துவிடும் யானைகள் பட்டாசுகள் வெடித்தும் தாரை தப்பட்டைகள் அடித்தும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி அடித்தும் வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை சூலகிரி அருகே உள்ள காமன் தொட்டி தஷின் திருப்பதி திருக்கோவில் அருகே உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து ஒற்றை காட்டு யானையானது விளைநிலங்களுக்குள் புகுந்து சுற்றித் திரிகிறது ஆக்ரோஷமாக சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் யானையை படம் பிடிக்கவும் அருகில் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தி வரும் வனத்துறையினர் யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டி எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் விளை விளைப்பயிர்கள் அறுவடை செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஒற்றை யானை நடமாட்டம் காரணமாக அப்பகுதி பொதுமக்கள் பீதி அடைந்துள்ளனர் உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் செய்து செய்து கிளிக் மறக்காமல் செய்யுங்கள்